குரானில் சொல்லி காட்டுகிறான். மேலும் அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் வட்டி என்பது வியாபாரத்தை போன்றுதான் என்று அதற்கு ஒரு நியாயத்தை அவர்கள் கற்பித்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். அப்ப வட்டியும் வியாபாரம் ஒன்று அல்ல என்பதை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி விட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உபதேசம் கிடைத்ததோ அதற்கு பிறகு அவர்கள் அந்த பாவத்திலிருந்து திருந்திக் கொண்டார்களேனால், மீண்டு கொண்டார்களேனால், முன் சென்ற அவர்களுடைய அந்த பணப்பரிவர்த்தனை கொடுக்கல் வாங்கல் என்பது அவர்களுக்கு ஆகமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. யார் இதற்கு பின்னரும், யார் இதன் பின்னரும் இந்த உபதேசம் கிடைக்கப்பட்டதற்கு பின்னரும் இந்த பாவத்தில் அவர்கள் திரும்புகிறார்களோ அவர்கள் தான் நரகவாசிகள் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான். சூரத்துல் பக்கராவுடைய 275 முதல் 79 வரையிலுள்ள வசனங்களில் அல்லாஹு தஆலா இந்த செய்தியை பற்றி, வட்டியை பற்றியும், அதனுடைய பாரதூரங்களை பற்றியும், அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை பற்றி நமக்கு எச்சரிக்கின்றான். அல்லாஹ் வட்டியை அடித்து விடுகிறான், அதில் எந்த விதமான பரக்கத்தும் இல்லாமல் அதை அடித்து விடுகிறான். சதக்காக்களை, தான தர்மங்களை வளரச் செய்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார்களோ அவர்கள் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வின் தூதரனும் போர்த்தெடுக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதும் இந்த வசனத்துடைய தொடர்ச்சியில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிற விஷயம். ஆக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மக்கள் இன்றைக்கு என்ன செய்றாங்க, சர்வசாதாரணமாக செய்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் முஸ்லிம்கள் குடியிருப்பு இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று பார்த்தோம் ஏனால் அங்கே எந்த வீடு காலியாக இருக்கிறதோ, குடியமர்த்தப்படாமல் இரு
விடப்படும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்றாங்க விளம்பரங்களை செய்வதையும் அதற்கு இசைந்து முஸ்லிம்கள் என்ன செய்றாங்க இந்த பெரும் மதிப்பான தொகையை கொடுத்து கொண்டு அந்த வீட்டை எடுத்து அவர்கள் அனுபவிப்பதையும் நாம் பார்க்கிறோம். இதற்கு இன்னொரு சில நியாயங்களை சிலர் சொல்லுகிறார்கள், அடமானம் என்பது மார்க்கத்தில் உண்டுதானே என்று. அடமானம் என்பது உண்டு. அடமானம் எப்படிப்பட்ட பொருளில் உண்டு என்று சொன்னால், இரண்டு விதமான பொருட்கள், ஒன்று நாம் பயன்படுத்துகிற பொருட்களில், ஒன்று உயிருள்ளவைகள். அதை பொறுத்தவரையில் அந்த உயிருள்ள பொருட்களுக்கு நாம் அடமானமாக பெற்றிருக்கிறோம் சொன்னால், அதற்கான உணவுகளை பராமரிப்பை நாம் செய்கிறோம் என்கிற காரணத்தினால் அதை நாம் நினைச்சலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் உயிரற்ற பொருட்களை பொறுத்தவரையில், அடமானமாக ஒப்படைக்கப்படுகின்ற பொருட்களை பொறுத்தவரையில் அது பயன்படுத்துவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அதை பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் அங்கேதான் வட்டி வருகிறது. ஏனென்றால் வட்டி என்று சொன்னால் நாம் கொடுக்கக்கூடிய பொருளுக்கு நாம் பயனை அடைகிறோம் என்று சொன்னால் அதுதான் வட்டி. அப்போ அந்த அடிப்படையில் இங்கே இந்த லீஸ் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய வீட்டை பொறுத்தவரையில் அந்த வீட்டை நாம் பயன்படுத்துகிறோம். நாம் கொடுத்திருக்கிற பெருமதிப்பான அந்த தொகையை நாம் அனுபவிக்கிறோம். எப்படி அந்த வாடகை கழித்து கழிக்க விதமாக அந்த பொருளாதாரத்தை நாம் நினைச்சோம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இப்படி செய்வது என்பது அப்பட்டமான வட்டி. இது போன்ற பாவத்திலிருந்து நாம் நினைச்சோம் விலகி இருக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு பெரும்பாவம், நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை இழக்க செய்கின்ற, நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நம்மை பாவியாக்கி விடுகின்ற மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை உணர்ந்து கொண்டு முஸ்லிம்கள் வீடு வைத்திருக்கக்கூடிய பெரும் பணம் படைத்தவர்கள் செல்வந்தர்கள் அவங்களுடைய வீட்டை வாடகைக்கு கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் கொடுக்காமல் வைத்திருங்கள். அதல்லாமல் இந்த லீஸ் என்கிற பெயரில் வட்டியை நீங்கள் ஆகுமாக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் நடந்து கொள்ளக்கூடாது. இதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய எச்சரிக்கை, அல்லாஹின் எச்சரிக்கையை கவனத்தில் கொண்டு இந்த பாவத்தை விட்டு விலகி இருப்போம். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அல்லாஹுடைய மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து அதை பின்பற்றக்கூடிய நல்ல வாய்ப்பினை வழங்கட்டும் என்று கூறி நிர்வசிக்கிறேன். வஹந்த அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.